அந்நியங்கரா போன் வணக்கம் மக்களே, திரும்ப திரும்ப இதே லைனை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கு புரியாதுங்க. லாஸ்ட்டாக ஜேக்யோங் ஜுன்பியோவை கட்டி பிடிச்சிட்றா. இப்போ ஜுன்பியோ வந்து அவளை தள்ளி விட்டுட்டு அவகிட்ட பேசுகிறா. இப்போ ஜேக்யோங் வந்து உனக்கு வேற யாராவது பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஜுன்பியோ கிட்ட. ஜுன்பியோவும் ஆமாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் எதுவுமே கேட்காம போயிட்டான். ஜாண்டி இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்கவே இல்லை. அவள் பாட்டு தனியாக உட்காந்துட்ருக்கா யோசிச்சுட்டு. அப்புறம் அவள் நினச்சி பார்க்குறா ஜுன்பியோ அவளை தூக்கிட்டு போனதெல்லாம். அப்புறம் ஜியோ கிட்ட போயிட்டு பார்க்குறா. ஜியோ அவளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக கிட்டார்லாம் வாசிக்கிறான். ஜேக்கு அவங்க வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அவள் வச்சு இந்த ரிங்கெலாம் பார்த்துட்ருக்கா. ஜே லவ்ஸ் ஜே அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறா ஜாண்டியோட நெக்லஸோட. மீன்வைல் என்ன நடக்குது, ஊபின் சாவ போகிறான், ஈஜோங் அவனை காப்பாற்றுறான். ஊபின் எதுக்கு சாவ போகிறான் அப்படின்னா, அவன் கம்பெனி ரொம்ப லாஸ் ஆகிட்டு அவன் ரொம்ப ஏழை மாதிரி இருப்பான், நான் F4க்கு வந்து தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஈஜோங் காப்பாத்தினால அவனோட கை இப்போ ஆர்ம் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது, அதனால் அவன் இனிமேல் அவனால் பாட்டரி பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரிங்க்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஈஜோங் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், கை வலிக்குது அவனுக்கு. ஜாண்டியும் ஜீவோவும் கோயிலுக்கெலாம் போகிறாங்க. அப்புறம் ஜாண்டி வீட்டுக்கு வரா. அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிடுறாங்க. ஜாண்டியும் அவங்க தம்பியும் இப்போ வேறு ரூம் எடுத்து தனியாக இருக்க பிளான் பண்ணுறாங்க. இங்கே ஜுன்பியோ வீட்டில் பார்த்தா ஜேக்கியவங்க வந்திருக்கா. வந்துட்டு ரிங்கெல்லாம் காமிக்கிறா. ஜுன்பியோ அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டான். அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுறான். ஈஜோங் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஜுன்பியோ வந்து இங்கே வந்திருக்கான் ஈஜோங் கிட்ட. இப்போ ஈஜோங் சொல்கிறான், என்னால் இனிமேல் பாட்டரியே பண்ண முடியாது, என் கை உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஜாண்டியை பற்றியும் சொல்கிறான், மறைமுகமாக சொல்கிறான். ஒரு ஸ்விம்மருக்கு வந்து ஷோல்டர் பெயின் இருந்தால் அவங்களால பண்ண முடியாதுல, அந்த மாதிரி இப்போ எனக்கு ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறான். ஜுன்பியோ வந்து கேட்டுகிட்டே இருக்கான், யாரை பற்றி சொல்கிற அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஈஜோங் சொல்லிடுறான் ஜாண்டியை பற்றி. அதை கேட்டுட்டு ஜுன்பியோ ஃபீல் பண்ணுறான். இப்போ ஜாண்டியும் அவங்க தம்பியும் ஒரு ரூம் எடுத்து வந்துட்டாங்க. ஜுன்பியோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அந்த பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்கிடுறான். மேனேஜரும் அங்கே வராரு. ஜாண்டியும் அவங்க தம்பியும் நியூஸ் பேப்பர்லாம் போட போகிறாங்க. ஜுன்பியோ வரான் இப்போது, பக்கத்து ரூம் எடுக்கிறான். அவனும் இப்போ ரெண்ட்டுக்கு எடுத்து தங்க போகிறான். மீன்வேல் இங்கே காவல் வந்து நெக்ஸ்ட்டு பாட்டரி கிளாஸ்லாம் போயிட்டுருக்கா. இப்போ ஜுன்பியோ ஜாண்டி அவங்க தம்பியெல்லாம் ராமன்லாம் சாப்பிட்றாங்க. ஜாண்டி முறைச்சி பார்க்குறா ஜுன்பியோவை. அப்புறம் ஈஜோங் வந்து காவல்கிட்ட உண்மையாக சொல்லிடுறான், நீ ஒரு நல்ல பொண்ணு, உன்னெல்லாம் என்னால் டேட் பண்ண முடியாது, உன்னை நான் லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். காவல் ஃபீல் பண்ணிட்டே போயிட்டான். இப்போ ஜுன்பியோ ரூமில் ஒரு காக்ரோச் வருது, அதை பார்த்துட்டு கத்துறான். ஜாண்டி வந்து அதை எடுத்து போட்டுடுறா, அப்புறம் தூங்கிடுறான். இப்போ ஜேக்கியோங் வரா ஜாண்டி வீட்டுக்கு, வந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுலாம் போகிறாள். அப்புறம் ஜாண்டி ஜியோலாம் ஆர்ட் கேலரிக்கெலாம் போகிறாங்க. அப்புறம் வெளில வந்ததும் ஜியோ தூங்கிடுறான். ஜியோவை வரைகிறா ஜாண்டி. இங்கே பார்த்தா ஜுன்பியோ வீட்டுக்கு திரும்பி ஜேக்கியவங்க வரா. அப்போ அவள் சொல்கிறா, நான் உனக்கு ஒரு பெட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு கேம் விளாட்றாங்க, அந்த கேமில் வின் பண்ணால் அவன் அவுட்டிங் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஊபின் வந்து இப்போ ஈஜோங் கிட்ட பேச வரான். ஈஜோங் வந்து அவனால் தான் அவன் கை போச்சுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போ, இல்லைன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன்ற மாதிரி சொல்கிறான். காவல் திரும்பி வரா ஈஜோங் பார்க்க. அப்போ அவன் திரும்பியும் ரெண்டு பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருக்கான். ஈஜோங் காவல் எங்கே கூட்டிகிட்டு போகிறான், அங்கே அவங்க அப்பா இருக்காரு, ஈஜோங்கோட அப்பா. அப்போ அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான், காவல் பார்த்தா உங்களோட டைப் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ காவல் பக்கத்தில் இருந்த கிளாஸில் இருந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடுறான். ஊற்றிட்டு கோபமாக கிளம்பிடுறான். மீன்வால் இங்கே ஜேக்கியவங்கும் ஜுன்பியோ வெளியில் போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. ஜேக்கியவங்க வந்து ஜுன்பியோட வீட்டுக்கெலாம் வரா, ராமன்லாம் சாப்பிட்றா. ஜாண்டி தம்பிக்கும் ஜுன்பியோ நல்லா பார்த்துக்கிறான். ஜியோவும் ஜாண்டியும் வெளியிலலாம் போகிறாங்க. ஜாண்டி வந்து பிளான் பண்ணி ஜியோவோட தாத்தா கிட்டே பேச வைக்கிறா. அந்த தாத்தா ரொம்ப அழுகுறாரு, ஜியோ திட்டிட்டு போயிடுறான். இப்போ சின்ன வயசில் நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறான் ஜியோ. அவங்க அப்பா அம்மா இல்லாதப்போ அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க, ரெயினில் இருப்பான் அப்படியே அழுதுகிட்டே. இப்போ திரும்பியும் ரெயின் வருது, அப்படியே அழுதுகிட்டே போகிறான். இப்போ ஜியோ எங்கே போகிறானே தெரில, ஜாண்டி தேடிட்டே போகிறான், அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே ஈஜோங் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், அவங்க அப்பா அந்த மாதிரி இருக்கிறதால. அவங்க அம்மா வேற ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஆனால் அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் அவன் படுத்துடுறான். அப்புறம் காவல் வரா திரும்பி அந்த பாட்டரிக்கு, அந்த இருக்கிற ரூமுக்கு. ஃபீல் பண்ணுறா ஈஜோங்க பார்த்துட்டு. அப்புறம் அவன் தூங்கிட்டே அவன் காவலோட கையை பிடிச்சிடுறான். இங்கே ஜாண்டி எப்படியோ அவன் வீட்டுக்கு போயிடுறா, ஜீவோ வீட்டுக்கு. கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால பார்த்துக்கிறா ஜாண்டி, சமைச்சுலாம் கொடுக்குறா ஜீவோக்கு. மீன்வேல் இங்கே ஜுன்பியோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஜாண்டிக்காக ஃபுல்லாக, ஃபுல் நைட் அப்பார்ட்மெண்ட்டில். ஜுன்பியோ ஜாண்டியை பார்த்துட்டு கேட்குறேன், எங்கே போயிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? அவள் வந்து எதுவும் சொல்ல மாட்டான்.
இந்த சைடில் ஜுன்பியோட அம்மா தேடிட்டு இருக்காங்க. ஜுன்பியோவை மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க, எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி. ஜுன்பியோ என்ன பண்ணுறான், பீஸாலாம் வாங்கி ஜாண்டி தம்பிக்கெலாம் கொடுக்குறான். அப்புறம் அவனுக்கு பசிக்குது சொல்லிட்டு வீட்டில் ராமன் இருந்தது அப்படியே சாப்பிட்றான் பச்சையாக. இப்போ ஜுன்பியோவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேனேஜர்லாம் கண்டுபிடிச்சிட்டு. ஜியோ வரான் அந்த சைடு. அவங்க ஜுன்பியோட அம்மா வந்து இப்போ வார்னிங் பண்ணிட்டு போகிறாங்க, திட்டுறாங்க எல்லாரையும் சேர்ந்து, ஜுன்பியோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஜாண்டியெல்லாம். ஜாண்டி வந்து ஒரு லூஸு, அவள் அப்படி தான் பண்ணுவா, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறா. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி ஹவுஸ் வார்மிங் வைக்கலாம் சொல்லிட்டு ஜாண்டி வீட்டில் போகிறாங்க. இங்கே ஜுன்பியோ ரூம்லேயே இருக்கான். ஜேகியோங் திரும்பி வரா. ஜேகியோங் வந்து ஜுன்பியோ கூட்டிகிட்டு போகிறான் அந்த ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு. அப்புறம் அவங்க விளையாடுறாங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாட்றாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது ஜியோவுக்கு ட்ரூத் ஆர் டேர் வருது. அப்புறம் அவன் வந்து ஈஜோங்க கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேர் வைக்கிறாங்க. அப்புறம் ஜுன்பியோ பார்த்துட்டு இருக்கான் ஜாண்டியை, ரொம்ப ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஜேகியோங்க ஜுன்பியோவை பார்த்துட்டு இருக்கான், கவுல் சிரிச்சுட்டே ஜாலியாக இருக்கான். இப்போ ஜேகியோங்க இட்டுட்டு போய் விட்டுடுறான் ஜுன்பியோ. ஜுன்பியோ அம்மா திரும்பியும் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க ஜாண்டியை. இப்போ அவள் இருக்கிற வீட்டை விட்டு தோட்டத்தை பார்க்குறாங்க. இங்கே ஈஜோங்க வந்து கையை பார்த்துட்டு என்னால் பாட்ரி பண்ண முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். காவுல் அவங்க டீச்சர்கிட்ட போயிட்டு கற்றுக்குறா திரும்பியும். ஈஜோங்க வராங்க. இப்போ ஜாண்டி தம்பியை ஊருக்கு அனுப்புறா. ஈஜோங்க இப்போ காவுல் பாட்ரி கிளாஸ் போகிறத கண்டுபிடிச்சிடுறான். ஜாண்டிக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஜுன்பியோட அம்மா ஜுன்பியோட அக்காலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜுன்பியோட அக்கா ஃபீல் பண்ணுறாங்க, என் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜுன்பியோட அக்கா வந்து ஜாண்டியை கூப்பிடுறாங்க. ஜாண்டி ஊருக்கு போல ஜுன்பியோட வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ அவள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறா. ஜுன்பியோட அக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டையும், அவங்களோட சீனியர்கிட்டையும் சொல்கிறாங்க. ஜுன்பியோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறான். இப்போ ஜுன்பியோ சும்மா சும்மா ஜாண்டியை கூப்பிட்டு கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துட்ருக்கான். இங்கேயே உட்கார வச்சிடறான், அப்புறம் தூங்க வச்சிடறான். ஜுன்பியோ ஜாண்டியை நல்லா பார்த்துக்கிறான். அதை வந்து அங்கே இருக்கிற ஹவுஸ் கீப்பர் பார்க்குறாங்க. ஜாண்டிக்கு என்ன வேலைனா ஜுன்பியோவை எழுப்பி விடணும், அவன் தூங்கிட்டே இருக்கான். அப்புறமா கத்துறா அவள். இங்கே ஈஜோங்க அவங்களோட லவ்வர்லாம் பார்த்துட்ருக்காங்க. காவலும் வந்து பார்க்குறா. இப்போ லவ் ஃபெயிலியரில் காவலும் ஜாண்டியும் இருக்காங்க ஃபீல் பண்ணிவிட்டு. ஜாண்டி இப்போது கிளினிக் போகிறா. அங்கே தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. ஜாண்டி இப்போ என்ன பண்ணுறா, தாத்தாவோட லக்கேஜ்லாம் தூக்கிக்கிட்டு தாத்தாவே கூப்பிட்டுட்டு ஜியோ வீட்டுக்கு வரா. அங்கே வந்துட்டு ஜாண்டி ஜியோ கிட்டே சொல்கிறா, தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கோ, இங்கே இருப்பார் அவர் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறா. ஜேகியோங் ஜுன்பியாவை பார்க்க வரா. ஊபினும் அங்கே இருக்கான். ஊபின் வந்து ஜுன்பியோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஜேகியோங் வந்து ஜுன்பியோக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அவள் கிளம்பிடுறான். இப்போ படம் பார்க்குறான், ஜாண்டியை பிடிச்சி வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் பயமான சீன்லாம் வரும். அப்புறம் ஜாண்டி மறைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். ஜுன்பியோ இப்போ வந்து ஜாண்டியை மறைச்சி வைக்கிறான் ஜேகியோங் அங்கே வர்றதால. ஜேகியோங் வந்து ஜுன்பியோவை படுக்க வச்சுட்டு போயிடுறா. ஜாண்டி இங்கே தூங்கிடுறா கபோர்ட்லேயே. அப்புறம் ஜாண்டி தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டுடுறான் ஜுன்பியோ. இங்கே ஜீவோ வீட்டில் அவங்க தாத்தா வந்து சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காரு பொம்மை மாதிரி. அதை பார்த்துட்டு ஜீவோலாம் நல்லா சாப்பிட்றான். இங்கே ஜாண்டி வந்து தூங்கிட்டு ஏஞ்சிக்கிறா. ஜேகியோங்க அங்கே இருக்கா, அவள் திட்டுறா, நீ கஷ்டப்படுறன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின். ஜாண்டி போயிட்டு ஜியோ தாத்தாவை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறா. அப்புறம் ஹோம்க்கெலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜியோ வந்து மியூசிக்லாம் வாசிக்கிறான். இங்கே ஈஜோங் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். காவலும் அங்கே வரா. காவல் ஒன்றுமே பண்ண முடியும். ஈஜோங்க்கு ஃபீலிங் வந்து அவன் மேலே தான் இருக்குது, ஸோ விட்டுடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாண்டி அவளோட வேலையை கண்டினியூ பண்ணுறான். ஜுன்பியோ எழுப்புறதுக்காக அலாரம்லாம் செட் பண்ணி தலை மேலே வைக்கிறான். ஜுன்பியோ அதை ஹெசிடேட் பண்ணி அப்புறம் போயிட்டு உளுந்துடுறா. இப்போ ஜேகியோங் வராங்க. ஜாண்டி ஷாக் ஆகி நின்றுட்டா. இப்போ ஜுன்பியோட அம்மாவும் வராங்க. பயந்துட்டே இருக்கா இப்போ ஜாண்டி. அவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஜுன்பியோட அம்மா போயிட்டு யார் இவ்வளோ வேலை சேர்த்துது அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ஜாண்டி வந்து ஃபாலோ பண்ணுறா அந்த அங்கே இருப்பாங்கள ஒரு ஹவுஸ் கீப்பர் கிராண்டியோட. ஜேகியோங்க ஜாண்டியும் பேசிக்கிறாங்க. ஏன் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லிங்க, நீ வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜேகியோங் காவல் திரும்பியும் பாட்டி கிளாஸ் போகிறா. ஈஜோங்கோட அண்ணா அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் ஈஜோங் விட்டுட்டுருப்பான். இப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். திரும்பி ஜேகியோங் வரா. ஜுன்பியோட அம்மாவும் அங்கே இருக்காங்க. இப்போ வெட்டிங் வரைக்கும் அவங்களோட பேச்சு போயிடுச்சு. வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஜாண்டியை கூட்டிகிட்டு போகிறா ஜேகியோங். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீவோவும் அவங்க தாத்தாவும் வெளியிலலாம் போகிறாங்க, ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு அங்கே ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஜுன்பியோ வந்து ஜீவோ கிட்டே பேச வரான். இப்போ அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க இன்வா குரூப்பில், ஜுன்பியோக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரி. அந்த ஆட்லாம் பார்க்குறா ஜாண்டியும். காவல் கால் பண்ணி சொல்கிறா. மீன்வைல் அவங்க அம்மா கிட்டேருந்தும் கால் வருது, அவங்க அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜீவோவும் ஜாண்டியும் வெளியிலலாம் போகிறாங்க.
போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஜேஜு லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜேஜு ஐலாண்டுக்கு ஜுன்பியோக்கோ ஜேக்கியோங்க கல்யாணம் ஆக போகுது. ஜியோவும் ஜாண்டியும் ஒரு வண்டியில், காவலும் ஈஜோங்கும் ஒரு வண்டியில், ஊபின் தனியாக வரான். ஜு இங்கே ஜேக்கியோங்க பெரிய ஹாப்பியாக இருக்குது ஜாண்டி கிட்ட சொல்கிறான். அப்புறம் அவள் அழுகுறா. அவளுக்கு தெரிஞ்சிருது ஜுன்பியோ ஜாண்டியோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்க, F4 பாய்ஸ் சாக்கர். காவுல் ஒரு பூ இதெல்லாம் இருக்கும் அங்கே போயிட்டு இருக்கா. அவங்க டீச்சர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அப்புறம் ஈஜோங் கிட்ட சொல்கிறா. அவங்களும் மேலே ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஜாண்டியும் பேசிகிட்டே போகிறாங்க. ஜாண்டி அழுகுறா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஜுன்பியோ கல்யாணம் ஆகும்போது சொல்லிட்டு. இன்னும் அவள் லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜுன்பியோட அக்கா வராங்க. அவங்க வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜுன்பியோ கிட்ட. இப்போ ஜுன்பியோ ஜியோவும் வெளியில் மீட் பண்ணுறாங்க. நைட் ஆகிடுது. நீ எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்கிறான் ஜுன்பியோ. இப்போ வெட்டிங்க்கு ரெடி ஆகுறாங்க எல்லோரும். ஜுன்பியோ சொல்கிறான் ஜேக்கியோங்க கிட்ட, நீ என்னை மேரி பண்ண முடியாது அப்படி சொல்கிறான். சாரி அப்படி சொல்கிறான். ஆல்ரெடி நான் ஒருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறான். ஜேக்கியோங்க வந்து சொல்கிறான், எனக்கு தெரியும் அது ஜாண்டி தான் சொல்லிட்டு. அப்புறம் அவன் சாரி சொல்கிறான். இங்கே பார்த்தா நெக்ஸ்ட் டே வெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜுன்பியோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபோர் பாய்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜுன்பியோ ஜாண்டியை பார்க்க வரான். அவங்க ரெண்டு பேர் ஃபீலிங்ஸை வந்து வெளி காமிச்சிக்கிறாங்க. ஜாண்டி பார்த்துட்டே இருக்கான். இன்றைக்கி இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றத சொல்லுங்கள். மறக்காமல் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல்இன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ எவ்ரி ஒன். அன்யாங். பை பாய்.